Hello friends, welcome back to my channel. Ivlo da Samayal. Innikku nama kitchen la or alagana healthy ana recipe dhaan paaka porom. Adu enna na neenga display la paathirukka poondu kulambu. Poonda porthu varaikku nare perukku pidikadhu ana poondu pidikadhunga kuda neenga indha mari senju kuduthinga appadina avanga indha poonda virumbi saapiduvaanga. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட ஏன்னா பூண்டு வந்து நம்ம உடல்நல கூறுகளை வந்து சீராக வைக்கிறதுக்கு அது ரொம்ப உதவி செய்யும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நம்ம பூண்டு கிளம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எண்ணெய் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பண்ணுறதா இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நான் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இது உங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது லைட்டாக கலந்து விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாவும் தீயாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்துட்டு அது கூடயே கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை வந்து நான் கழுகி அதை உலர வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அதில் பூண்டு சேர்க்க போகிறோம் பூண்டை பார்த்திங்கன்னா நான் வந்து அஞ்சு பெரிய பூண்டை தோல் நீக்கி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அது கூடயே அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது அதெல்லாம் அஞ்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பெரிய பூண்டு அதுக்கப்புறமா அஞ்சு கொஞ்சம் பெரிய சைஸில் சின்ன வெங்காயம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா வேகணும் சின்ன வெங்காயம் இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி போகும் அந்த அளவுக்கு வேகணும் ஆனால் பூண்டு வந்து முழுசாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஓரளவு ஒரு முக்கால் பதம் வதங்கினதும் நம்ம அதில் இப்போ ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம் நான் வந்து பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ஒன்றும் பாதியும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா வந்து மசியணும் வதக்கிட்டு இப்போ நம்ம அதில் தீயை வந்து குறைய வச்சுக்கோங்க குறைய வச்சுட்டு மசாலா சேர்க்கலாம் நான் வந்து காரத்துக்காக மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் அதாவது மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகத்தூள் அப்புறமா சாம்பார் பொடி அது நீங்கள் ஆப்ஷனெலாம் தேவையான சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தய பொடி வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசக்கும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக காயப்பொடி உங்களுக்கு கல் காயம் இருக்குன்னா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு லைட்டாக அந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் நம்ம அதில் இப்போ புளி தண்ணி சேர்க்கணும் புளி தண்ணி வந்து ஒரு முக்கால் லெமன் அளவுக்கு சின்னதாக உருட்டி அதை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருந்தேன் அதை இப்போது இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தீயை வந்து நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கலாம் பிரச்சனை இருக்காது ஏன்னா தண்ணியாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் இந்த அளவு தண்ணி தேய்த்தா தான் லாஸ்ட்டில் அதை வற்றி வரும்போது நல்லா திக்காக வரும் பாருங்கள் நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம்ல வேக வச்சேன் வேக வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம நிறையாவே தண்ணி சேர்த்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா அது நீங்கள் லைட்டாக கலரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம அவ்வளோ தண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு இறக்குனீங்க அப்படின்னா நமக்கு சுவையான பூண்டு குழம்பு அல்லது பூண்டு தீர் வந்து ரெடி ஆயிரும் இந்த குழம்பை வந்து நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இடையில மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் இருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சஜஷன் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நல்லதே உண்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றி